தமிழ் திரையுலகையே ஆட்டி படைக்கும் ஃபினான்சியர் அன்பு செலியன் யார்? அவருக்கும் இந்த வருமான வரித்துறை சோதனைக்கும் என்ன தொடர்பு? சட்டவிரோத விவகாரங்களில் அன்பு செலியனின் பெயர் தொடர்புடையது உண்மையா? அன்பு அவர்களை பேச அழைக்கிறோம். ஆனால் இப்போ வந்து மறுபடியும் குல்கி இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்துக்கு அடுத்து இந்த சாங் வந்து அவர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து கேமரா இதில் சொல்ல வேணும், அதே சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் ஒவ்வொருவரும் பார்க்கும்போது ஹிட்டு படத்தை பார்க்கும் போதே ஹிட்டு ஹிட்டுன்னு எல்லாரும் ஒரே அதுக்குள்ளாவே ஒரு பேச்சாக இருக்குது. யார் இந்த அன்பு செழியன்? மதுரை அன்பு சினிமா வட்டாரத்தில் இந்த பெயரை அறியாதவர்களே இல்லை எனலாம். சினிமா துறையில் திடீர் பணத்தேவை ஏற்படுபவருக்கு எல்லாம் உடனடியாக நினைவுக்கு வருவது அன்பு என்ற பெயர்தான். ராமநாதபுரம் மாவட்டம் பம்மனேந்தல் கிராமத்தை சேர்ந்த அன்பு செழியன் பல வருடங்களுக்கு முன்பு மதுரை மாவட்ட அதிமுக மாணவர் அணியில் இருந்தவர். கட்சியால் ஏற்பட்ட பழக்கத்தையும் சிறிதளவு பணத்தையும் முதலீடாக கொண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்ய தொடங்கியவருக்கு ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக அறியப்பட்ட சுதாகரனின் தொடர்பு 2001 கிடைத்தது. பயன்படுத்தி கொண்டார் அன்பு. அரசியல் தொடர்பால் சென்னையில் தனது வட்டி தொழிலில் கொடிகட்டி பறந்த அன்பு தனது ஏரியாவான மதுரையிலும் ஃபைனான்ஸ் தொழில் தொடங்கினார். மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் பணத்தேவை உள்ளோர் இரவு பகலாக அன்பின் வீட்டை தட்ட அவரது வட்டி தொழில் வளர ஆரம்பித்தது. அதை கொண்டு தனது அரசியல் தொடர்புகளையும் அன்பு செழியன் வலுப்படுத்தி கொண்டார். அதிமுக திமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியின் அனுதாபியாக தன்னை காட்டிக்கொள்ளும் வித்தையில் அன்பு கெட்டிக்காரர். மதுரையில் கொடி கட்டி பறந்த அன்பு செழியன் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை கோடம்பாக்கம் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்க தொடங்கினார். சினிமா வட்டாரத்தில் எப்போதும் பணத்தேவை அதிகம். அதனால் சினிமாவில் அன்பு செழியனின் தேவையும் அதிகமானது. கோடம்பாக்கத்தில் அன்பின் கொடி பறக்க தொடங்கியது 2003 May 3 பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரன் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் வரை சினிமா வட்டாரத்தை தாண்டி அன்பு யார் என்றே தெரியாது. அன்பிடம் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளானதால் ஜி வெங்கடேஸ்வரன் தற்கொலை செய்து கொண்டதாக பேசப்பட்டது. இது சினிமா வட்டாரத்தில் அன்பு செழியனின் பெயரை பிரபலப்படுத்தியது. இப்போது தமிழ் சினிமாவில் பெரும்பாலான தயாரிப்பாளர்களுக்கு சினிமா தயாரிக்க கடன் கொடுக்கும் முக்கியமான இடத்தில் உள்ளார் அன்பு செழியன். மேலும் மதுரை ராமநாதபுரம் மாவட்ட சினிமா விநியோகஸ்தர்கள் சங்க கௌரவ தலைவராகவும் உள்ளார் அன்பு செழியன். சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் செய்து வந்த அன்பு கோபுரம் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி நேரடியாக சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஃபைனான்சியராக மட்டுமின்றி திரைப்பட தயாரிப்பாளராகவும் வலம் வரும் அன்பு செழியன் 2014 நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியான வெள்ளக்காரத்துறை திரைப்படத்தை தயாரித்தார். பின்னர் தனுஷ் நடிப்பில் வெளியான தங்கமகன், விஷால் நடிப்பில் வெளியான மருது மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான ஆண்டவன் கட்டளை உள்ளிட்ட